உங்கள் அனைவரையும் நான் மனங்குளிர வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் சிறப்பாக நாளுக்கு நாள் மென்மேலும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். எல்லா வல்ல இறையருளாலே அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நெறி செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் மனம் போல் மாங்கல்யம். இந்த தலைப்பை பத்தி ஆழமாக சிந்திக்க வேண்டுகிறேன் நண்பர்களே. எண்ணம் போல் தானே வாழ்வு. இந்த இன்றைக்கு நான் என்னோட அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். 1993 அப்போ நான் பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப இருந்தே எங்க வீட்டுல எனக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய வரன் வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு படிப்புலதான் ஆர்வம் அப்போ இருந்தது. 1995 தான் நான் மனவளக்கலையில என்ட்ரு ஆனேன். அப்பதான் சுவாமிஜியோட தத்துவங்களை எம்பில் ஆராய்ச்சி முதன் முதல்ல ஆய்வு செஞ்சு கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு வரன் அப்பப்ப யாராவது வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இருந்து உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து ஒரு மருத்துவர் தான் கிடைப்பாங்கன்னு எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நான் சிரிப்பேன், நான் படிச்சிருக்கிறதோ தமிழ் லிட்ரேச்சரு, எந்த மருத்துவரும் என்ன தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீனா இப்படி மனக்கோட்டை கட்டாத பாட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். ஆனா எங்க பாட்டி ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க, என்னோட அத்தையும் தமிழ் லிட்ரேச்சர் தான் படிச்சாங்க, அவங்க பெரிய காலேஜ்ல யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி லெக்சரராலாம் ஒர்க் பண்ணாங்க, அந்த காலத்துல அவங்களுக்கு மருத்துவர் தான் மணமகனா வரணும் அப்படின்னு எங்க பாட்டி ரொம்ப வேண்டினாங்க. அதே மாதிரி ஒரு மருத்துவரே எங்க அத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில எங்க பாட்டி சொல்றாங்க போலன்னு நான் விளையாட்டா நினைச்சுக்கிட்டேன். நாள்தோறும் தவம் செய்வேன், நல்ல தோற்றமும் குணமும் உடைய வாழ்க்கை துணை வேண்டும் அப்படின்னு மட்டும் சங்கல்பம் பண்ணிக்குவேன். 1997 என்னோட சங்கல்பம் மீண்டும் மீண்டும் வலுத்தது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை மருத்துவராக கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அடுத்த நிமிஷம் சுவாமிஜி சொன்னது ஞாபகம் வந்தது, நல்ல தோற்றமும் குணமும் உடைய வாழ்க்கை துணையோ தான் வேண்டணும்னு சுவாமிஜி சங்கல்பத்துல சொல்லியிருக்காங்களே, ஏன் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, இந்த எண்ணம் வரக்கூடாது, மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சங்கல்பம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாளுக்கு நாள் இந்த எண்ணம் எனக்கு ரொம்ப வலுத்து கொண்டே வந்தது. அது இந்த எண்ணத்துக்கு ஒரு போராட்டமாவே இருந்தது. அப்போ ஒரு நாள் மௌனம் இருந்தேன், ஏன் இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய தொடங்கினேன். அப்போதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக எனக்கு அகக்காட்சியாக தெரிஞ்சது. எங்களுக்கு அந்த காலத்துல 1995 நான் வந்து பெசன் நகர் மதுரை மனவளக்கலை மன்றத்துலதான் சேர்ந்திருந்தேன். அப்போ எங்களுக்கு வந்து பேராசிரியர் டாக்டர் அனந்த நாராயணன் ஐயா தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஐயா கிளாஸ் எடுத்தாங்கன்னா நாங்கெல்லாம் மெய் சிலர்த்து போவோம். ஐயா காயக்கல்பம் எடுக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட மருத்துவ ஞானத்தையும் வைத்து மெஞ்ஞானத்தையும் இணைத்து காயக்கல்ப பயிற்சி ஐயா நடத்துனாங்கன்னா செய்யாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஐயாவோட வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணுவாங்க. மருத்துவர் என்பதனால நிறைய கூட்டம் வரும். ஸோ ஐயா பார்த்து பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப மெய் சிலிர்த்து போயிருக்கிறோம் அவரோட சொற்பொழிவை கேட்டு. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நான் எப்ப தவம் எடுத்தனோ அப்பயே ஒரு மனவளக்கலை மன்றம் துவங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆழமா வச்சிருந்தேன். ஐயாவோட வகுப்புகள் போகும்போது ஒரு மருத்துவரோட பேச்சை கேட்க இத்தனை பேர் இருக்காங்களே, அப்ப மருத்துவ கல்விக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் என் தருமயத்துல ஆழமா பதிஞ்சு போச்சு. ஓ, இந்த எண்ணம் தான் எனக்கு இப்படி ஒரு ஆசையை எழுப்பியிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் அந்த கேள்வியை இன்னும் மேலும் மேலும் ஆழமா மௌனத்துல போட்டேன். அப்போ ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும்போது எங்க மன்ற தன்பர் ஒரு பொண்ணு, அவ என்னோட ஜூனியர்,
அந்த பொண்ணு மேரேஜ் எனக்கு ஆயிடுச்சு, இவர் தான் என்னோட கணவர்னு அவரோட கணவர் அறிமுகப்படுத்தினார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன். அவர் டாக்டர் எம்டி அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த மொமெண்டே எனக்கும் இதை மாதிரி ஒரு மருத்துவர் கிடைச்சா மனவளக்கலைய பரப்புறது ரொம்ப ஈஸி ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வலுத்தது. அடுத்த க்ஷணம் குரு சொன்னதுதான் ஞாபகம் வந்தது, நல்ல தோற்றமும் குணமும் உடைய வாழ்க்கை துணைவரைத்தான் தேர்ந்தெடுக்கணும், அப்படிதான் செங்கல்பம் பண்ணணும் அப்படிங்கிற பொதுப்படையான செங்கல்பத்தையே முன்வைக்கணுங்கிறது மீண்டும் வலுத்தது. அப்போ மௌனத்துல இவ்வளோ நிகழ்ச்சிகளையும் குருவோட அருள், இறை அருளும் குரு அருளும் இணைந்து எனக்கு ஒன்னொன்னா காமிச்சு கொடுத்தது. ஓ, இவ்வளோ எண்ணங்களும் போட்டதுனாலதான் நம்மளுக்கு இப்படி திடீர்னு ஒரு மருத்துவர் வாழ்க்கை துணையா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த எண்ணம் வந்து கொஞ்ச நாள்ல, அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு ஒரு செய்தி வந்தது, ஒரு மருத்துவர் பெண் பார்க்க வரப்போறாங்க அப்படின்னு. சரியா நவம்பர் 14 அன்னைக்கு என்னோட கணவர் பெண் பார்க்க வந்தாரு. அப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த எண்ணத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, சும்மா கேஷுவலா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போய் ஒரு 20 days ஓகே சொல்லிட்டாங்க. December 4 எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. 1998 March 2 எங்களுக்கு திருமணம் ஆச்சு. அப்போ அந்த எண்ணத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. மனவளக்கலை பயிற்சியை என் கணவரும் அதன் பிறகு எடுத்துக்கொண்டார். MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் கோர்ஸும் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல அவர் முடிச்சாரு. அப்புறம் MA MSc ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருடந்தோறும் ஹியூமன் அனாட்டமி, உடல் அமைப்பு இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எங்க வீட்லயோ 16 ஒரு தவமைய நாங்க நடத்திட்டுறோம். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த எண்ணங்களை நம்ம ஆராய்ச்சி செய்யணும், செய்யறதுக்கு குரு அருளை முன்னிறுத்தி மௌனத்துல இருந்து நம்ம கேட்கும் போதுதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். அதனால எனக்கு எண்ணம் போல ஒரு வாழ்க்கை கொடுத்த குரு அருளை நினைச்சு இன்னைக்கு வரையும் நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை அன்பர்களே உங்களுடன் பகிர்ந்து கொண்டதுல ஒரு பேரானந்தம் அடைகின்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளம்.